வெல்கம் டு சோடா குடி. ஸோ இந்த விடல நம்ம பார்க்க போறது டாப் 10 ஆக்ஷன் மூவிஸ் லிஸ்ட் போடலாம். சும்மா சாதாரண சண்டையா இல்லாம ரத்தம் திரிக்க திரிக்க ஆக்ஷன் மூவிஸா ஒரு 10 லிஸ்ட் போடலான்றதுக்காக தான் இந்த லிஸ்ட் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த 10 எத்தனை ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதை தாண்டி இந்த கூட எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டியா அந்த விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சில படங்கள் இதுல மிஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா அதை பார்ட் 2 எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சில படங்கள் மிஸ் ஆயிருந்தா ஏன்டா இந்த படத்தை எப்பறா லிஸ்ட் போடாம விட்ட அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க, பார்ட் 2 அந்த படம் வரும். அண்ட் இந்த 10 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே தான் இருக்குது. ஸோ 10வது இடத்துல இந்த ஒரு படம் மட்டும் ரத்தம் தெரிக்க தெரிக்க சீனுக்காக எடுத்துருக்கிறேன். மத்தபடி ஓகேவான படம், மத்த படங்களோட கம்பேர் பண்ணா ரொம்ப ஓகேவான படம். ஆனா ரத்தத்தை லாரி லாரியா கொட்டி வச்சிருப்பாங்க. சோ இந்த 10வது படம் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வுல்ஃப் ஹண்டிங். இந்த படத்தோட கதை என்னன்னா, கைதிகள் எல்லாம் நார்மலா கூட்டு போக முடியாதுன்னு கப்பல்ல வச்சு இவங்களை கூட்டு போறானுங்க. சோ மொத்தமா அந்த கப்பல் ஃபுல்லா கைதிங்க இருக்கிறாங்க. அந்த கைதிங்க எல்லாம் வெளியே உடச்சிக்கிட்டு, ஏய் வாடா இங்க காலி பண்ணி இந்த கப்பலையே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினைக்க, அந்த கப்பலுக்குள்ள வேற ஒரு வில்லங்கமும் இருக்குது. சோ அந்த வில்லங்கம் பிளஸ் இந்த கைதிகள் இதுக்கப்புறம் நடக்க போற ரத்த கிளறி சம்பவங்கள் தான். இந்த படமே ரத்த கலரியா தான் இருக்கும். சோ எல்லாருக்கெல்லாம் செட் ஆகாது, நான் எவ்வளவு ரத்த கலரியா இருந்தாலும் பாப்பேன்னா ட்ரை பண்ணுங்க. அடுத்து 9வது இடத்துல தி விச். இதுவும் கொரியன் படம் தான். சோ அவனுங்க தான் இந்த கொடூரமா ரத்தம் தெரிக்கிற சண்டெல்லாம் அசால்ட்டா படம் எடுப்பானுங்க. சோ இதுல வந்து கதை என்னன்னா, சின்ன குழந்தைங்களை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாங்க. சோ அதுல இருந்து எஸ்கேப் ஆன ஒரு பொண்ணு வந்து வேற ஒரு குடும்பம் அவங்க தத்து எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்த்து பெரிய ஆள் ஆக்குறாங்க. இப்ப இந்த கும்பல் வந்து இவனுக்கு சும்மா விடுவாங்களா, ஏய் இந்த பொண்ணு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்தவள அவளை தேடி போகிறான்ற மாதிரியே அனுப்ப, அந்த பொண்ணு திரும்பி வந்தாளா அவையெல்லாம் வேலை செஞ்சான்ற மாதிரி சும்மா பரபரப்பா எடுத்துட்டு போவாங்க. அதை தாண்டி இந்த படத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டியே, இதுல ஃபைட் எல்லாம் ஸ்லோ மோஷன்ல அப்படியே பில்டப் கொடுத்துங்கலாம் இருக்காது, டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல இருக்கும். அதாவது ஒரு செகண்ட்ல ஒரு 5 பேர் டக்கு டக்குனு அடிச்சு போட்டுருவாங்க. டேய் இருக்கடா கண்ணு முடி தொடக்கத்தும் நான் 5 பேர் அடிச்சு போட்டீங்கன்ற மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல ஃபைட் எல்லாம் இருக்குமா, அதெல்லாம் செம்மையா இருக்கும். சோ இந்த படத்தையும் 2 பார்ட் இருக்கு, இந்த படம் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. 8வது இடத்துல நம்ம தோரோட எக்ஸ்ட்ராக்ஷன் படம். சோ இதுலயுமே ரத்த கலரி சம்பவங்கள் தான். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி ஆரம்பிக்கும்னா, ஒரு குட்டி பையனை காப்பாத்தணும்பா, அந்த வேலையை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அனுப்ப, அந்த கூட்டத்தோட நம்மளு சண்டை போட்டு அந்த பையனை எப்படி சேஃபா கூப்பிட்டு வராருன்றத அடிச்சு மாண்டுகிட்டு எடுப்பானுங்க. அது செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்படியே கண்டினியூஸா ஃபைட்டு தான் வரும். இந்த படத்தெல்லாம் அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள்லாம் கதை சும்மா ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டு மத்தது ஃபுல்லா ஆக்ஷன் 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 தான். சோ ஆக்ஷன் படத்தை தான் நாங்க பார்த்து வெறியேத்துவோம் அப்படின்னா இந்த படங்கள்லாம் மிஸ் பண்ணாதீங்க. சோ எக்ஸ்ட்ராக்ஷன் ரெண்டு பார்ட்டுமே எனக்கு பிடிக்கும், ரெண்டுமே தமிழ் டப்பிங்ல இருக்குது. அடுத்து 7வது இடத்துல சண்டா படத்துல இது கொஞ்சம் ஸ்பெஷலான படம், ரொம்ப ஃபேவரட்டான படம், தி ரைடு அப்படிங்கிற படம். சோ இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஆளை, அதாவது இல்லைனா வந்து தூங்கணும், அவன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கான். அங்க உள்ள போனீங்கன்னா எந்த டீமா இருந்தாலும் வெளியே வரவே முடியாது, ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா அவனோட ஆளுங்க தான். ஒரு ஒரு ஃப்ளோரா நீங்க போக போக மொத்தமா காலி ஆயிடுவீங்க. சோ அப்படிதான் நம்ம ஹீரோ இருக்கிற ஒரு டீமு அந்த அப்பார்ட்மெண்ட்ல போய் வில்லனை பிடிச்சாங்களா, அதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்றத கதெல்லாம் அதுல கம்மி, ஃபுல்லா சண்டை தான். அதாவது படம் முடியும் போது நான் ஒரு 4 பேரை தூக்கி போட்டு அடிக்கணும்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி விட்டுருவானுங்க. சோ அந்த சண்டை பட பிரியர்கள் இந்த படத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துருங்க, தெய்வ குத்தமாயிடும் பாத்துருங்க. அடுத்து இன்னும் சண்டையில ஒரு படி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கலந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டைல்ல போனோம்னா ஆங் பேக் படம், தலைவன் டோனிஜா படம். எஸ், சின்ன வயசுலாம் தமிழ் டப்பிங்ல இந்த படங்கள்லாம் நிறைய பார்த்தது. சோ டோனிஜா இன்னைக்குமே ஸ்பெஷலா, அண்ட் இந்த படம் வந்து யூடியூப்ல ஃப்ரீயா இருக்குது, ஆங் பேக். சோ இந்த படத்தோட கதை என்னன்னா, கிராமத்துல ஒரு புத்தரோட சிலைய ஒரு கும்பல் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட, தம்பி நம்ம கிராமத்தை அதுவும் புத்தர் சிலையை தூக்கிட்டு போயிட்டானுங்க, அந்த கம்முனாடியே சும்மா ஓடலாமா, நீ இப்போ உனக்குதான் சண்டை தெரியும்ல, சண்டையை போட்டு நம்ம புத்தரையும் மீட்டு கொண்டு வா, அந்த வில்லனுங்களை வெளுத்துட்டு வான்னு சொல்லி வேலையை கொடுத்து அனுப்ப. அண்ட் இந்த படத்துல வெறித்தனமான ஆக்ஷன் இருக்கும், அதை தாண்டி கூடவே காமெடி ஏரியாவையும் குறை வைக்காம ஒரு கேரக்டருக்கு தமிழ் டப்பிங் தரமா செஞ்சிருப்பானுங்க. டேய் செம்மையா இருக்குடா கத்தி வாங்கலையோ கத்தின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும், அதெல்லாம் செம்ம ஃபேவரட். அண்ட் டோனிஜாவோட எல்லா படங்களுமே ஃபேவரட் தான். சோ ஆக்ஷன் ரசிகர்கள் இவர் படத்தையும் மிஸ் பண்றாதீங்க. அடுத்து 5வது ஆக்ஷன் படத்திலேயே இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட ஆக்ஷனுக்கு போனோம். அதாவது டேய் என்னடா உண்மையாவே நீங்க படத்துல நடிக்கிறீங்களா நெஜத்துல வெட்டி மாடுறீங்களான்ற மாதிரி தெரியாத அளவுக்கு இருக்கிற ஒரு படம் தான் ஐஸ் ஆ த டெவில். இது கொரியன் படம் தான். அதுதான் இந்த கொரியன் காரனுங்க பக்கம் போனாலே அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் கூட இந்த சினிமாத்தனமா எடுக்க மாட்டானுங்க, உண்மையாவே சீரியல் கிளரை கண்ணில் காட்டுற மாதிரியே எடுப்பானுங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோயினை அவங்க கார் பிரேக் டவுன் ஆயிருக்கும், நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்புறேன் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்ல அந்த கேப்ல வில்லை வந்து வெட்டி சாச்சிட்டு சரமாரியா வெட்டி விட்டு போயிட்டான். ஹீரோயினியா போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ செம்ம காண்டில் இருக்கிறாரு. சோ அந்த வில்லனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குறதுலாம் இல்ல, அதுக்கப்புறம் பண்ண போற வேலைகள் தான் படமே. இதுல இவன் வில்லனா இல்ல ஹீரோ இவ்வளவு கொடூரமா பொரியடே நீ வில்லனான்ற அளவுக்கு கொடூரத்தின் உச்சத்துல படத்தை எடுத்திருப்பானுங்க. சோ இதுவுமே சாதாரண ஆட்களுக்கு செட் ஆகாது. இந்த ப்ராஜெக்ட் உல்ஃப் ஹண்டிங் படமும் இந்த ஐஸ் ஆ த டெவிலும் நார்மலா ஆக்ஷன் படம் பாக்குறவங்களுக்கே டேய் போதும்டா தாங்க முடியலடா அப்படிங்கிற அளவுக்கு ரத்த கலரியான சம்பவங்கள்.
ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. நான் நார்மல் ஆக்சன்லாம் பார்த்து போர் அடிச்சிச்சுப்பா, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த ரெண்டு படம் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போயிடும். அடுத்து நாலாவது நம்ம டாரண்டினோட படம் ஜாங்கோ அன்செயின்டு. ஸோ அவருடைய அந்த ஒரு ஸ்டைலே தனிங்க. அவரோட படத்துல இந்த சண்டைலாம், அதாவது லைட்டா சுட்டா கொஞ்சமா ரத்தம் வரதெல்லாம் அவருக்கு ஆகாது. கொலாவை திறந்து விட்ட மாதிரி ரத்தம் அப்படி பீறிட்டு அடிக்கணும், சும்மா அப்படியே கொலாவை திறந்து விட்ட மாதிரி தான் ரத்தமே தெரிக்கணும். ஸோ தெரிக்க தெரிக்க ரத்தம்னா இவர் படத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜாங்கோ அன்செயின்ல அதாவது மனுஷங்களையே அடிமை மாதிரி வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில ஹீரோவையும் அவருடைய ஒய்ஃபையும் தனித்தனியா ஆளுங்களுக்கு வித்துட்டாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரு புதுசா ஒருத்தவங்க கூட சேர்ந்திருப்பா, அப்படி அவரு இவனை ஈக்குவலா ட்ரீட் பண்ணி நீ என் ஃப்ரெண்டு பண்ற மாதிரியே நடத்துவாரு. ஸோ அவர்கிட்ட என் ஒய்ஃபை காப்பாத்தணுங்க, என் ஒய்ஃபை எப்படியாச்சும் திருப்பி கொண்டு வரணுங்கன்னு ஒரு பிளானை போட்டு அதுக்கப்புறம் நடக்க போற. நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப கம்மியான விஷயம் தான், பட் இதெல்லாம் தாண்டி இதுல ஆக்சன், திரும்பி ஒருத்தனை சாட்டையால அடிப்பாரு அந்த சீன்லாம், ஐயோ அது இல்லாம கிளைமேக்ஸ்ல துப்பாக்கிகளை சொல்ற சீன்லாம் செதுக்கி வச்சிருப்பாரு, சண்டை சீனே செதுக்கி வச்சிருப்பா அப்படி. ஸோ இந்த படத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க, தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அடுத்து மூணாவது இடமும் நம்ம டாரண்டினோ படம் தான், கில்பில். இந்த ஜாங்கோ அன்செயின்ல துப்பாக்கியால சுடுறது சாட்டையால அடிக்கிறதுலாம் செம்ம சாட்டிஸ்பாக்சனா வா அச்சுறா வான்னு பிஜிஎம் நாமளே வாயில வாசிச்சுக்கிட்டே படத்தை பார்ப்போம். இந்த கில்பில் படத்துல இன்னுமே இங்க போடணும் சார், இங்க போடணும் சார், சிங்க பெண்ணை பாட்ட அங்க பாருங்க சார், வெட்டி சாச்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது. இந்த கில்பில் படம் ரெண்டு பார்ட் இருக்குதுப்பா, இது நார்மல் ரிவெஞ்ச் கதை தான். ஆனா அந்த ரிவெஞ்ச்லயே வெட்டி சாய்க்கிறது, வெறித்தனமா வெட்டுறது, ரத்தம் தெரிக்கிறதுன்னு டேய் ஆக்சன்லயே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு ஆக்சனே அப்படியே சும்மா ஆஹா என்னமா வெட்டுறான்ல என்னமா கொள்றான்லன்னு ரசிக்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பா அப்படி. ஸோ அவருடைய அந்த ட்ரீட்மெண்ட்டே தனி ரகம். ரெண்டாவது இடத்துல ஆல் டைம் ஃபேவரட்டான மேட்மேக்ஸ் படம். இது ஒரு மாதிரி அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போயிடுவானுங்களா, அது இல்லாமல் அந்த உலகமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போய் மிச்சம் இருக்கிற இடம் தான். ஸோ அதனால எவனுக்குமே இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்ற அந்த விஷயமே கிடையாது. அதனால இருக்கிற எல்லாருமே அடிச்சுக்கிட்டு மாறுறது, உய்யால அந்த பாலைவனத்தில் அப்படியே சேசிங்கில் போறது, இந்த சேசிங் அது கூட சேர்ந்து ரத்த கலரி ஃபைட்டு, கொடூரமான அரக்கன், அவனுக்கு அத்தனை ஒய்ஃபு, இப்படி ஏகப்பட்ட கதை டிராவல் ஆகி தண்ணிக்காக மக்கள் ஏங்குறது, இப்படி உலகமே அழிஞ்சு போனால் அதுக்கப்புறம் இருக்கிறவனெல்லாம் எவ்வளோ கொடூரமாக மிருகத்தனமாக இருப்பான் அப்படிங்கிறத முடிவு பண்ண அதனால அந்த ஜான்விக்கை ஃபர்ஸ்ட்ல நான் போட்டது. சோ ஜான்விக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல எங்க ஆரம்பிச்சது, வெறும் நாயை கொண்டுட்டாங்கன்றதுனால அவனுங்களை தேடி போய் வெட்டுவாப்படி அவ்வளவுதான் அங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சுட்டு தள்ளுறது போட்டு தள்ளுறதுன்னு நம்ம ஜான்விக்கு ஏ அவன் தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ன்ற மாதிரியே அவனை போட்டு தள்ள அமௌண்ட் ஏறிக்கிட்டே போக, இப்போ வில்லனுகளும் பெருகிக்கிட்டே போக, நான் மாலு அவ்வளவுதான் சுத்தி அவன் வந்தாலும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பண்டா, பென்சில் கிடைச்சா கூட அவன் கண்ணை நோண்டி காலி பண்ணுவான்ற மாதிரியே எது கிடைச்சாலும் போட்டு தள்ளக்கூடிய ஒரு மனுஷன் ஜான்விக்கு. அது ஒரு மாதிரி செம்மையா கனெக்டட்டார் அந்த கேரக்டரு. தலைவா மறக்காம நம்ம சோழாபுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த வீடியோவில் வரேன். டாடா.